இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த சம்பவத்திலிருந்து பத்திமேயு, இந்த மார்க்கிலே சுவிசேஷத்திலிருந்து இவருடைய பெயரை குறித்திடப்பட்டிருக்கிறது. பத்தாம் அதிகாரத்தில் இவருடைய பெயர் பத்திமேயு. பத்திமேங்கிற குருடன் வந்து எரிகோவுக்கு சமீபமாக இயேசுவன் அவர் வரும்பொழுது ஒரு கூட்டர் வழியருகே பிச்சை கண்டு கொண்டிருந்தார். இந்த எரிகோ பட்டணம் வந்து நமக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த எரிகோ பட்டணம் வந்து உலகத்தின் மிகவும் தொன்மையான பட்டணங்களில் ஒன்று. இந்த எரிகோ பட்டணம் தான் வந்து மிக தொன்மையான பட்டணங்கள், இதுவரைக்கும் மனுஷர்கள் வாழக்கூடிய பட்டணமாக பட்டணத்தில் வந்து நம்பர் ஒன் பிளேஸே எரிகோ. அதாவது வேத காலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 வருடங்களுக்கு மேற்பட்ட காலத்தில் வந்து இந்த பட்டணம் கட்டி முடிக்கப்பட்டு அன்றிலிருந்து ஜனங்கள் குடியிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் குடியிருக்கிறாங்க. 20,000 அதிகமான ஜனங்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. உலகத்தில் வந்து மிக பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக வந்து இருக்கக்கூடிய மக்கள் குடியிருக்கக்கூடிய பட்டணத்தில் பட்டணங்கள் சில இருக்குது. அதில் முதல் இடத்துல இருந்து எரிக்கும் இந்த பட்டணத்தின் வழியாக தான் இயேசு வந்தார். வந்த பொழுது பத்திமேயுங்கிற அந்த கூட பிச்சை கட்டுக்கொண்டிருந்தான். அவனுக்கு வந்து முதல்ல கண்ணு தெரியாது. மிக வேகமாக செய்ய நான் கொண்டு போகிறேன், கண்ணு தெரியாது ஃபஸ்ட்டு. இரண்டாவதாக வந்து அவனுக்கு வந்து வாழ்க்கை வசதிகள் எதுவும் இல்லை. மூன்றாவதாக அவனுக்கு பராமரிக்க யாருமே கிடையாது. பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு வந்துட்டான், பிச்சை எடுத்து கொண்டு வந்தான். அது ஜனங்கள் ஆண்டவராக இயேசு நடந்து போன உடனே அவன் கேட்டான், ஜனங்கள் நடந்து போகிற கண்ட உடனே என்ன சேர்த்தம்னு சொல்லி கேட்டான். கேட்ட உடனே நசரேயனாக இயேசு போகிறார்னு சொல்லி அவனுக்கு அறிவித்தார். இப்போ வந்து உங்களுக்கு கண் தெரியாதவனுக்கெல்லாம் ஒரு 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 அவனுக்கு வந்து காது ரொம்ப கூர்மையாக இருக்கும், நம்மளோட ரொம்ப கூர்மையாக இருக்கும். கண் தெரியாதவன் எப்படி ஒரு 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 எப்போவுமே வந்து ஒரு உடல் குணமற்றவர்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இது இருக்கும். இன்னொரு விதமான அவர்களுக்கு வந்து திறமை இருக்கும். குறிப்பாக கண் தெரியாதவனுக்கு ரொம்ப பார்வை ரொம்ப காது ரொம்ப கூர்மையாக இருக்கும். அப்பொழுது வந்து கேட்டால் என்ன சாதாரணம்னு சொல்லி கேட்டான். நிறைய பேர் போயிருப்பாங்க, ஆனால் இப்பொழுது வந்து விசேஷமாக ரொம்ப கூட்டமாக போனால் என்னென்னு கேட்டால் இயேசு போகிறார்கள், நசையனாக இயேசு போகிறார்னு சொல்லி கேட்டாங்க. அவனுக்கு கிடைச்சது ஒரு சந்தர்ப்பம் தான். ஏன்னா அவர் போயிட்டாலும் அவர் எரிசிலேயும் இந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நேராக வந்து அவர் வந்து எங்கே போகிறாங்கன்னு சொல்லிங்கன்னா நேராக வந்து சகையை பார்க்கிறார். அது பிறகு எரிசிலேமுக்கு போகிறார். எரிசிலேமுக்கு போய் ஒரு வாரத்துக்குள்ளே என்ன பண்ணார், அவர் வந்து சிலுவையில் அடிக்கப்படுகிறார். திரும்பி அவர் எரியோக்கு மறுபடி வரல. அந்த அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஒரே சந்தர்ப்பம் தான் அவனுக்கு கிடைச்சது. இயேசு நசரேனாக இயேசு போகிறார்னு சொல்லி கேள்விப்பட்டான். கேள்விப்பட்ட உடனே நான் சொன்னான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி சத்தம் போட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி அவன் வந்து சத்தமிட்டு கூப்பிட்டான்னு சொல்லி வாசிக்கிறான். அவன் வந்து இயேசு போகிறாங்கன்னா தாவீதின் குமாரன் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னு சொன்னால் தாவீதின் குமாரன் சொன்னீங்கன்னா அது வந்து தேவகுமாரன் தான் அர்த்தம். தாவீதின் குமாரன் சொன்னால் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டார். தேவகுமாரன் அவர் தான் வந்து மெசைய அல்லது வந்து ரட்சகரன் சொல்லி அவன் அறிந்து வைத்திருந்தான். அவனுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் தான் கிடைச்சிது. அவன் கேட்டான், ஆண்டவரே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் சொல்லி மிகுந்த சத்தமிட்டான். உன்னிட்டப்பார் சொன்னாங்க அவர் வந்து அதற்கு நாங்கள் சத்தம் போடாத, ஏன் அப்படி சத்தம் போட சொல்லி அதற்குனாங்க. ஒருவேளை இன்றைக்கி என் சத்தம் போட்டுதான்னு சொல்லிங்கன்னா எனக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு பெந்த பசேக்காரன் சொல்லியிருப்பாங்க, அதோட சத்தம் போடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பெந்த பசேக்காரன் அதோட சத்தம் போடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அதை விட அதிகமாக சத்தம் போட்டான். உடனே வந்து இயேசு வந்து மறுபடியும் வந்து அவங்க வந்து அதற்குனாங்க அவர் சத்தம் போடாதுன்னு சொன்னாங்க. வேதம் சொல்லுங்கிறது அவன் முன்னிலும் அதிகமாக சத்தமிட்டான். வாசி 38 வசனம் வாசிங்க. முன்னடைப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அடக்கினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான், மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னீங்கன்னா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கதறி இருப்பான். பல முறை கதறி 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 கூப்பிட்டு தாவீதின் குமாரனையே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். உன்னை விட அதிகமாக நான் சத்தமிட்டு கதறலாம். எதில் கூப்பிட்டாலும் நமக்கு தெரியாது. நிச்சயமாக வந்து பல முறையை கூப்பிட்டுருவோம். ஒருவேளை வந்து 10 முறை கூப்பிட்டாலும் 20 முறை கூப்பிட்டாலும் தெரியாது. கதறி கதறி வந்து கூப்பிட்டுருப்பான். தாவீதின் குமாரனையே எனக்கு இறங்கும் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டான். இயேசு நின்றான். இயேசு நின்று அவன் என்ன பண்ணாரா, வேதம் சொல்கிறார் இயேசு நின்று அவனை தமிழகத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் குடிக்கிற சொன்னார் மார்க்கிலேஸ் விஷயத்தில் நீங்கள் 19 வாசி பார்த்தீங்கன்னா அவன் மேலாடை ஒன்று போட்டிருப்பான். அது வந்து கலந்து தூரம் எழுந்திருப்போம். மேலாடை சொன்னால் அந்த காலத்தில் வந்து குருடர்களுக்கு வந்து இன்னும் தனியாக ஒரு ஒரு ட்ரெஸ் உண்டு. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோம்னா குருடன் சொல்லி தெரியும். குஷ்ட நோய்களுக்கு தனியாக ஒரு ட்ரெஸ் இருக்கும், அது பார்த்தோம்னா குஷ்ட நோய்கள்னு சொல்லி தெரியும். இந்த குருடனுக்குன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் இருக்கும், அந்த ட்ரெஸ் அவன் போட்டிருந்தான். அந்த கிளாக்னு தான் சொல்லுவாங்க இங்கிலீஷ் பைபிளில், இங்கிலீஷில் அது அது தனித்துவமான ஒரு ஆடை இருக்கும். அது கருப்பு கலரில் இருக்கும், அதை பார்த்தோம்னா அவன் குருடன்னு சொல்லி தெரியும். அதை தூக்கி எறிஞ்சிட்டு போனான். தூக்கி எரிஞ்சு போன உடனே இயேசு என்ன பண்ணாருன்னு சொன்னீங்கன்னா இயேசு ஒரு கேள்வி கேட்டார்.
அவன் கிட்ட வந்தபோது அவர் அதை நோக்கி கேட்டா. எல்லாரும் வந்து அவன் வந்து கிட்ட வந்தபோது மற்றவர்கள் அவனை அழைத்து கொண்டு வந்தார். அவன் வந்து தானாப்புல வந்ததுல அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அழைத்து கொண்டு வந்தவுடனே இயேசு வந்து கிட்ட வந்தபோது அவனை பார்த்து கேள்வி கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறான் கேட்டார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டார். உடனே அவன் சொன்னான், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் திருந்து சொன்னான். எல்லாரும் நான் பலமுறை கேள்விப்பட்ட, நான் இதை வந்து பலமுறை படிச்சிருக்கிறேன். ஆனால் கர்த்தனுக்கு ஒரு காரியத்தை கண்டு கொடுத்தாரு. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாங்க கேட்டார். நான் சொன்ன ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னேன். இவ்வளோதான் கேட்டேன். இதுதான் வந்து பதில். பொதுவாக வந்து நாம் நம்முடைய ஜபங்கள் வந்து எப்படி ஜபம் பண்ணுறோம்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஜபத்தில் வந்து பல காரியங்களை கேட்பாண்டது. ஒரு ஜபத்தில் பல ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணுறோம்னு சொன்னீங்கன்னா, உடனே நம்ம குடும்பத்துக்காக சொல்லணும், மனைவிக்காக சொல்லணும், கணவனுக்காக சொல்லணும், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். அது பிறகு வந்து நம்முடைய சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஊழியர்களுக்காக சொல்லணும், ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், பல காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அது தவறு இல்லை, அப்படிதான் ஜெபிக்கணும், நல்லதுதான். ஆனால் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் ஒன்று இருக்கும், ஒரு சிறப்பான ஒரு சில தனித்துவமான சில காரியங்களை வந்து ஆண்டவர் வந்து கேட்கும் பொழுது ஒரு காரியத்தை தான் கேட்கணும். ஆண்டவர் வந்து ஸ்பெஷல் அக்கேஷனில் கேட்கும்போது ஒரு காரியத்தை தான் கேட்கணும். அதான் தாவீது சொன்னால், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் ஒன்றை தான் கேட்கணும். குறிப்பாக வந்து இதை நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா, புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து அதுக்காக மற்றவர்களும் ஜபிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக ஜபம் பண்ணணும். நீங்கள் பாஸ்டிக் இருந்து ஜபம் பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக பாஸ்டிக் இருந்து ஜபம் பண்ணுறீங்க. அப்படி கேட்கும் பொழுது பெரும்பாலும் வந்து ஒரே ஒரு காரியத்துக்காக தான் ஜபம் பண்ணுறேன். உங்கள் கணவனுக்காக நீங்கள் ஜபம் பாஸ்டிக் இருந்தீங்கன்னா அது கணவனுக்காகனா அது கணவனுக்காக மாத்திரம் ஜபம் பண்ணுறேன். அப்படி மனைவிக்காக ஜபம் பண்ணுறீங்களா, மனைவிக்காக மாத்திரம் ஜபம் பண்ணுறேன். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா, உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபம், குடும்பத்துக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணணும். உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா, தேவைகளுக்கு மாத்திரம் தான் ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணுங்க, உடனே பதில் வரும். ஹல்லேலூயா, கர்த்தர் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. நான் வந்து இது வந்து எங்கேயும் படிச்சுட்டு வரல, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் லொக்கேஷனில் வந்து நீங்கள் நான் சில சமயத்தில் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதருக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதருக்காக, அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது ரொம்ப வந்து சிக் ஆகிட்டாரு. கிட்டத்தட்ட வந்து டாக்டர் வந்து அவரை வந்து பெட்டில் தான் போட்டுருக்கணும், அவர் பிழைக்க மாட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவருக்கு மிக ஒரு நாள் வந்து அதிகாலையில் நான் அவர்கிட்ட ரொம்ப அதிகமாக உப்புமா ஜெபம் பண்ணேன். நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது நடந்த சம்பவம் வந்து, ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தருக்கு முன்னாடி வந்தேன். இந்த ஆவியில் நான் ஆண்டவராக இயேசுவை பார்த்தேன். அவர் வந்து நின்னாரு, ஜெபத்தை கேட்டார். நான் அவருக்காக ஜெபம் பண்ணி முடித்தோடு போயிட்டார். எனக்கு உடனே தெரிஞ்சு போச்சு அதை அவர் படிச்சுக்கிட்டு வரணும். அந்த பிறகு வந்து ஒன்றாகி தெரிஞ்சு போச்சு. அது பிறகு ஆஸ்பத்திரி கூடி போனாங்க, அங்கே போனாங்க, அங்கே போனாங்க. அவர் பிழைச்சார். அந்த பிறகு வந்து 13 வருஷம் உயிரோடு இருந்தார். ஹல்லேலூயா, 13 வருஷம் அப்புறம் உயிரோடு இருந்தார். ஹல்லேலூயா. ஏன் அதை சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, ஸ்பெஷல் லொக்கேஷனில் இந்த ஆண்டு நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்கும்போது ஒன்று தான் கேட்கணும். அது இப்போ இப்படி வச்சுக்கோங்க, அதாவது என்ன சொன்னீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு வீடு இருக்குது, இல்லாட்டா அந்த ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் இருக்குது. அந்த காம்பவுண்ட் வால்ல நிறைய தங்கம் வெள்ளி அப்புறம் வந்து விலை உயர்ந்த சகல பொருட்களும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு கடப்பாறையை கொடுத்து நீங்கள் அதுக்குள்ளே போய் இருக்கலாம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து என்ன செய்வோம், இங்கே ஒரு குத்து, அப்புறம் இன்னொருல ஒரு குத்து, இன்னொருல ஒரு குத்து, அவ்வளோ குத்த மாட்டோம். அப்படித்தானே கடப்பாறையை வச்சு ஒரே இடத்த வந்து இடி இடிச்சு பண்ணோம், எப்படியே உள்ள போயிடும். உள்ள போனால் என்ன செய்யும், அதுக்கு வந்து நம்ம வேண்டியெல்லாம் போய் எடுத்துக்கலாம். இந்த பத்தி மீ வந்து என்ன சொன்னான்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவரே நான் வந்து பார்வையடையணும் அப்படி மாத்திரம் தான் சொன்னேன். நான் நிறைய சொல்லாது, ஆண்டவர் நான் பார்வையடையணும், நான் மறுபடியும் பிச்சை எடுக்கக்கூடாது, மறுபடியும் நான் வந்து எனக்கு நல்ல செல்வம், நல்ல செல்வ வசதி வேணும், எனக்கு நல்ல மனைவி வேணும், நல்ல ஒரு குடும்பம் வேணும், நான் என்ன வந்து ஒரு மாதிரி நினச்ச முன்னாடி நான் வந்து தரது வந்து வாழணும், நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல. அவங்க கேட்வே ஒன்றே ஒன்று தான், அவங்களுக்கு பார்வை கிடைச்சல மற்றெல்லாம் வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வந்து எதுக்கு ப்ரையாரிட்டி, நம்முடைய அதாவது அவர் ப்ரேயர்ஸ் should be prioritized அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நம்முடைய ஜபம் வந்து எது ரொம்ப முக்கியமோ அதுக்கு தான் ஜபம் பண்ணணும். எது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதுக்கு தான் ஜபம். ஆண்டவர் கேட்கும் பொழுது, உங்களை ஆண்டவர் வந்து விசாரிக்கும் பொழுது, கத்தவனுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒரு கருத்துக்காக ஜபம் பண்ணணும். உங்கள் சுகத்துக்கு ஜபம் பண்ணுமா, ஆண்டவரே அது சுகம் மட்டும் தாண்டி கேளு. உங்கள் சுகம் வந்தால் மற்றெல்லாம், ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை கொடுத்தாலும் கூடவே எல்லா காரியமும் வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வந்து அது வந்து ஆண்டவருக்குரிய ஆசீர்வாதம். பொதுவாக வந்து ட்ரெயின் இன்ஜின் மாதிரி, இன்ஜினை பிடிச்சி இழுத்தால் எல்லாமே கூட வந்து கேரேஜெலாம் கூட வந்து. கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள்லாம் அப்படித்தான் வரும். கத்தர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா எல்லா ஆசீர்வாதம் எடுத்துகிட்டு வந்துடும். இன்ஜினை பிடிச்சி இழுத்தால் எல்லாமே வந்துடும். அதே போலவே வந்து
தேவனாகிய கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் வந்து நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எப்படி இருந்துட்டீங்கன்னா, எது ரொம்ப முக்கியமாக அதை மாத்திரம் கேட்கணும். குறிப்பாக நான் வந்து உபவாசித்து ஜபிக்கும் பொழுது இந்த காரியத்தை நினைவில் வச்சுக்கோங்க. உபவாசித்து ஜபிக்கும் பொழுது பல காரியங்களுக்கு அறிஞ்சிட்டே இருப்பார். ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக சொல்லணும். 27 சங்கீதம் 4 வசனத்தில் இந்த வசனம் இருக்குது. வாசிங்க 27:4. ஆராய்ச்சி செய்யும்படியாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். நான் சொன்ன ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் ஜீவனுள்ள நாடெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் சொல்லி சொல்லி சொன்னான். ஒன்றை நான் கேட்டேன், ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும்னா அது பிறகு வந்து அவனுக்கு எல்லாமே கிடைச்சிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் கேட்டான், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அதன் கீழே உள்ளது வந்து அவன்டே கேட்ட மகிமை பார்க்கணும்னு சொல்லி கேட்டான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் கூட அவருடைய மகிமை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வழங்க ஆரம்பிச்சார். ஆகவே இந்த மாதிரி வந்து கர்த்தர் வந்து வந்து கேட்கும்போது உனக்கு என்ன வேணும் சொல்லி கேட்கும்போது நமக்கு எது ரொம்ப முக்கியமோ அது மாதிரி தான் பேசணும். ஒரு காரியத்துக்காக சொல்லிக்கணும். உபாசிச்சோம்னு போது ஒரு காரியத்தை முன்னிறுத்தி ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு தாங்க சொல்லி கேட்கணும். மற்ற நாட்கள் நீங்கள் எப்படி நான் சிந்திக்க கூடாது. உபவாசத்தை ஜெபிக்கும் பொழுது ஒரு நாள் உபவாசத்தை ஜெபிட்டீங்களா, ஒரு நேரம் உபவாசத்தை ஜெபிட்டீங்களா, அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. இது வந்து ஒரு பைபிள் பேஸ்டு பிரேயர். ஆகவே அதுக்கு நீங்கள் ஜெபிக்கலாம். அப்படி ஆண்டவராக இயேசு அவனை அழைத்தார். அழைத்து என்ன பண்ணார், அவனை வந்து ஒரு விசுவா நீ பார்வையடைய ஆண்டவர் சொன்னார் பாருங்க. உங்களை சுவிசேஷம் 18 அதிகாரத்துக்கு போவோம். 18:42. நீ பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு அவருக்கு பின் சென்றான். சுகப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய அடுத்த காரியம் வந்து அவரை பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஆசீர்வாதமே வந்து நம்மை தேவனை பிரிக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தை கத்த கொடுக்குறாரு, இந்த ஆசீர்வாதம் நம்ம தேவனை விட்டு பிரிக்க கூடாது. ஒரு பாஸ்டர் வந்து ஒரு சகோதரி இருந்தாங்க, சகோதரி குழந்தை இல்லை. அந்த சகோதரி பாஸ்டர் போய் சொன்னாங்க, ஐயா எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு அது ஜெபம் பண்ணணும் சொல்லி கேட்டாங்க. அந்த பாஸ்டர் ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. ஊக்கமாக ஜெபம் பண்ணால் ரெண்டு குழந்தை பிறந்துச்சு. ரெண்டு குழந்தை ரொம்ப சந்தோஷம். ஒன்று குழந்தை கொடுத்தாங்க, டெடிகேட் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அந்த பிறகு போயிட்டாங்க. போனவங்கள வந்து ஆலய காண்ட, 1 மாதம் 2 மாதம் ஆகிட்டு 3 மாதம் ஆகிட்டு ஆலய காண்ட. ஆலய காண்டனோடனே அந்த பாஸ்டர் வந்து வீட்டுக்கு போனார். ஒரு நாளைக்கு வீட்டுக்கு போய் என்னம்மா குழந்தை இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க, குழந்தை வந்துட்டு இவன் சர்ச்சைக்கு ஆலய காண்டன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு வந்து அதுமா அந்த அம்மா சொல்லிச்சு, இது ரெண்டு பண்ணது சேட்டையில் ஒரு பக்கம் பண்ணல பாஸ்டர்ட்டு. அப்போ பாஸ்டர்லாம் அப்படியே வேறு விதமாக சொல்லணும்னு கேட்டாங்க. தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம்ம தேவனை விட்டு பிரித்து விடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பணமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது பதவியாக இருக்கலாம், அது வந்து ஒரு எதுவானால் தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் நம்மை தேவனிட வந்து பிரித்து விடக்கூடாது. அவங்க பார்வை கிடைச்சவொடனே ஆகா எனக்கு பார்வை கிடைச்சவொடனே அவன் ஓடி இல்லை, இயேசுவை பின்பற்றினான். ஹல்லேலூயா. அவன் இயேசுவை வந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இயேசுவை பின்பற்றினான். அதை கண்டு ஜனங்கள் தேவனை புகழ்ந்தார் அப்படின்னு பார்க்கணும். நாம் வந்து கொடுக்கக்கூடிய சாட்சி தேவனுக்கு வந்து புகழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்களை கண்டு தேவனை புகழ்வதாக இருக்க வேண்டும். அவன் ஆண்டவராக இயேசு வந்து அந்த பர்த்திமேயு குருடன் வந்து குணமாக்கினார். ஒன்று வந்து என்ன பண்ணார், அது அவன் கடைசி சான்ஸ், அது அதான் அவன் கத்தனான். மிகவும் அதிகமாக கதறி அழுதான். ஆண்டவராக இயேசு வந்து கூப்பிட்டாரு. உனக்கு என்ன ஒன்று கேட்டேன், என்ன ஒன்று கேட்டவனா சொன்னால், ஆண்டவர் நான் பார்வையடைய வேண்டும். எப்பவுமே ஒரு சிங்கிள் காரியத்துக்காக தான் செப்பிக்கணும். ஒன்று ஒரு காரியத்துக்காக விசேஷமாக உபவாசத்தை நாம் செப்பிக்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்துக்காக செப்பிக்கணும். ஒரே அது எல்லாத்துக்கும் ஜெபம் ரொம்ப நல்லது. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு நடிக்கணும்னா அந்த காரியத்துக்கு மாதிரி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே காலையிலேருந்து மத்தியான வரைக்கும் அந்த ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது வந்து ஆண்டவருடைய இட்ஸ் அ வே ஆஃப் ஆன்சரிங் ப்ரேயர். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நான் வந்து மற்றவங்க சொல்லலை, ஆண்டவர் எனக்கு சொன்னார் இப்படி தான் ஜெபம் பண்ணணும். உபவாசம் ஜெபிக்கிறேன், இப்படி ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறேன், அந்த காரியத்துக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணணும். அப்படி தான் அந்த பெற்றுக்கொள்வார்.
அந்த ஆசீர்வாதமே தட் வில் பி எ கேட்வே ஆஃப் மெனி பிளெஸிங். அந்த ஆசீர்வாதம் பல ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எல்லா ஆசீர்வாதங்களும் கொண்டு வரக்கூடிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா.